ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சி தரும் நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் என்னுடைய கரங்களை தொட சொன்னேன் செல்லமே. என் கரம் தொட்ட உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகுது. இனிமேலும் உன்னுடைய பிரச்சனைகளையும் நீ படுற கஷ்டங்களையும் நினச்சி பயந்து ஓட வேண்டாம் செல்லமே. தைரியமாக எதிர்த்து நின்று சவால்னு நினச்சி சந்திச்சு பாரு. ஏன்னா உனக்கு துணையா, உனக்கு பக்கபலமாக அப்பா நான் இருந்து அந்த சவாலை சமாளிக்கும் வழியையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உன் வாழ்வில் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதம் நிகழ்ந்து எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களுமே சரியாக போகுது. அதற்கு பிறகு நீ தேடிய செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு சொத்து சுகத்தோடு நீ சந்தோஷமாக வாழ போகிற. நீ நினச்சதையெல்லாம் நிச்சயமாக நிஜமாக நடக்க தான் போகுது செல்லமே. உன்னுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கீழே தள்ளிவிடவும் தோற்கடிக்கவும் முயற்சி செய்பவர்களை நினச்சி பயப்படாத. உன் வாழ்க்கையில் உறவுகளால் வரும் தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் பெருசாக நினைக்காத செல்லமே. எல்லாத்தையுமே அப்பா நான் சரி செய்கிறேன். அதே போல் தேவையில்லாமல் உன்னை சுற்றி இருக்கிற எல்லோர் மேலேயும் நீ சந்தேகப்படவும் வேணாம். நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உனக்கு உண்மையாகவும் இருப்பவர்களும் கூட உன்னை சுற்றி ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய் எல்லோரிடமும் உண்மையை தெரிந்த பிறகு நீ பழக ஆரம்பித்தா போதும். ஆனால் உன்னை மனசளவிலேயோ அல்லது உடல் அளவிலேயோ யாராவது காயப்படுத்த நினச்சாங்கன்னா ஆரம்பத்திலேயே அதை தடுத்து நிறுத்திவிடு செல்லமே. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அதை சரி செஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அதை பெரிதாக வளர விட்டு நீயாகவே போய் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரமே உன் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறும்படி செய்து உன்னை நிம்மதியானதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் அமைந்த வாழ்வில் வாழ வைக்கிறேன். என்னை முழுமையாக நம்பி சரணடைஞ்ச உனக்கு நிச்சயம் அப்பா நல்லதையே செஞ்சு கொடுக்குறேன் செல்லமே. எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை முழுவதுமாக உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி என் பிள்ளையான நீ கேட்டுக்கிட்டபடியே உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ கேட்பதையே உனக்கு அன்பு பரிசாக பாசமுடன் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் செல்லமே. உன்னுடைய செயல்களும் எண்ணங்களும் என் மனதை குளிர்விப்பதே என்பதை நீ அறிய மாட்டாய். ஏன்னா பல வகையில் நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் நீ என் மீது வைத்திருக்கிற பாசமும் பக்தியும் அப்பா அப்பான அன்போடு அழைப்பதும் என் மனதை குளிர்விக்கிறது. இனி உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல் சந்தோஷமாக அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போது உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே உன்னுடைய அருமை பெருமையை உணரும்படி நான் செய்து காட்டுவேன் செல்லமே. நீயும் உன் குடும்பமும் இனி தலை நிமிந்து வாழ போகிறீங்க. அதற்கான அத்தனை தகுதிகளையும் சிறப்புகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். என் பிள்ளையான நீ கேட்டு எதுவுமே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் செல்லமே. நீ விரும்பியதும் ஆசைப்பட்டதும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் ஓம் சாய்.